யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளுடன் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் மணியன் தோட்டம் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் ஜெசிந்தா வயது நாற்பத்தி இரண்டு என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதி காணாமல் போயுள்ளார் என உறவினர்களால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் போலீசாருக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அரியாலை மணியந்தோட்டம் பதினோராம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த வீடொன்றினை சுற்றி வளைத்து போலீசார் தேடுதல் நடத்தியிருந்தனர் அதன்போது வீட்டு வளவினுள் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட கிடத்தினை அகழ்ந்து சோதனை நடத்த நீதிமன்ற அனுமதியினை பெறுவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர் அத்துடன் வீட்டில் குடியிருந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர்களது உறவினர் முறையான இளைஞன் என மூவரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணிகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது சுமார் ஆறடி ஆழமுள்ள கிடங்கிலிருந்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலமும் மற்றும் ஒரு கிடங்கிலிருந்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர் இக்கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்